இப்போ நான் தமிழர் கட்சியை பொறுத்தளவில் கூடலூரில் என்ன நான் வந்து ஓவேலி நான் வந்து என்னோடய வீடு வந்து தடை இருக்குது அங்கே வந்து எந்த வளர்ச்சி பணியும் செய்யக்கூடாது எந்த இதையும் வந்து அடிப்படை வசதிகள் செய்கிறதுக்கு தடை இருக்குதுன்னு சொல்லி ஒரு இதை வச்சு அந்த தடையானைங்கிற பேரில் எந்த வேலையும் செய்ய விடாமல் தடுத்துட்ருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த தடையானைங்கிறதே பொய் அப்படிங்கிறது தான் வந்து நாங்கள் கொண்டு வரோம். எப்படி பொய் அப்படின்னா எந்த தடையானையை சொல்லி இவங்க வந்து இது பண்ணுறாங்களோ அதை ஒவ்வொரு தடவையும் வந்து வாக்குறுதியாக கொடுக்குறாங்க, நாங்கள் அந்த தடையானையை நீக்கிடுவோம், நாங்கள் வந்து நீக்கிட்டு பட்டா கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. நாம் என்ன கேட்குறோம்னா ஒவ்வொரு தேர்தல்லையும் நீங்கள் வாக்குறுதியை கொடுக்குறீங்க, அடுத்த தேர்தல் வர வரைக்கும் 5 வருஷம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க, ஆனால் வந்து அந்த குறிப்பிட்ட அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்குன்னு அதே வாக்குறுதியை அடுத்த வருஷத்துக்கு நகல் எடுத்து திரும்பியும் அதே வாக்குறுதியை கொடுக்குறதுக்கு தயாராகிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா புரிதல், மக்கள் வந்து புரிதலற்ற தன்மையில் வாக்கு செலுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு இதில் காசு கொடுத்தா வாக்கு செலுத்திடுவாங்க அப்படிங்கிற மனப்பான்மையில் அவங்க வந்து இருக்காங்க. அதை இந்த தேர்தல் உடைக்கும்னு நம்புகிறோம். ஏன் அப்படின்னா படித்த பிள்ளைங்க பெரிய தன்னம்பிக்கையுள்ள நிறைய பேர் முழு புரிதலோடு ஒரு காலமும் வந்து நாங்கள் பணத்துக்கு வாக்கு செலுத்த மாட்டோங்கிற நம்பிக்கையில் தேர்தல் இந்த தேர்தலில் சந்திக்க இருக்காங்க. அந்த நம்பிக்கையில் நாங்களும் வந்து ஒவ்வொரு தேர்தலையும் வந்து 234 தொகுதிகளையும் தனித்து போட்டுக்கிட்டுறோம். அதில் கூடலூர் தொகுதியில் என்னை வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. நாங்கள் வந்து இந்த தடையை வந்து எது எது வந்து வனத்துறை தடைன்னு சொல்கிறாங்களோ அந்த தடையை உடைக்கிறது தான், அந்த தடை இல்லைங்கிறத மக்களுக்கு வந்து புரிய வைக்கிறது தான் எங்களோட வேலையாக நினைக்கிறோம். அது வந்து இந்த தேர்தலில் பிரதானமாக நாங்கள் பேசுவோம். இப்போ மனித முதலும் மிருக முதலும் பார்த்திங்கன்னா கூடலூர் பகுதியில் அதிகமாகவே நடந்துகிட்ருக்கு. தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா யானைகள் அடித்து அதிகமாக இறந்துக்கிட்டே இருக்காங்க. இந்த கட்சிகளில் வந்து சொல்கிறாங்க நாங்கள் வந்து அடுத்த முறை வந்தோம்னா பணத்தை அதிகப்படுத்துகிறோமே அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க தவிர அதுக்கான ஒரு மாற்று அவங்கக்கிட்ட கிடையாது. நாம் தமிழர் கட்சி வந்தால் என்ன மாற்று தருவீங்க? இல்லை, ஒரு உயிருக்கு வந்து இந்த வேலைன்னு யாரையும் யாருமே தீர்மானிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது வந்து 4 லட்சங்கிறது எந்த வகையில் தீர்மானிச்சிருக்காங்க அவங்க? ஒரு உயிரிழப்பை வந்து 4 லட்சம் கொடுத்து தீர்மானிச்சிட முடியும் அப்படின்னா எல்லாருக்குமே வந்து 4 லட்சம் கொடுத்துட்டு பல பேர்த்த கொண்டுடலாமா அப்படிங்கிற மனப்பான்மையில் இருக்காங்களே இந்த அரசில் ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்கவங்க. அப்போ யானை மனித முதல்ல வந்து ஊக்குவிக்கிறவங்க இவங்க தான் நாங்கள் வந்து குற்றஞ்சாட்டுறோம். எப்படி அப்படின்னா ஒரு யானை இருக்குது அப்படின்னா அந்த யானைக்கான வாழ்விடம் வந்து இங்கே வந்து பாதுகாக்கப்பட்டிருக்காங்கன்னா அறவே இல்லை. ஏன்னா வனத்துறை இருக்குது, வனத்துறை வந்து மக்கள்கிட்ட காசு பறிக்கவும் இப்போ வந்து ஓவேலி எடுத்துக்கிட்டோம்னா நான் இருக்க பகுதியில் அந்த பகுதியில் ஒரு கழிவறை கட்டணும்னா கூட வந்து அந்த சோதனை சாவடியை தாண்டி ஒரு பொருளை கொண்டு போகிறதுக்கு பல 100 ரூபா 1000 ரூபா 2000 ரூபா வந்து கப்பம் கட்டிட்டு தான் போகணும் அப்படிங்கிற சூழலில் வனத்துறை முழுக்க முழுக்க பணம் பறிக்கிற செயலில் தான் கூடலூரில் ஈடுபட்டிருக்கு. வனத்துறை மட்டுமே தான் வந்து வனம் பறி போகிறதுக்கு காரணமாக இருக்குங்கிறது தான் எங்களோட குற்றச்சாட்டு. நாங்கள் இதை வந்து என்ன அப்படின்னா வளம் வணங்கு மனித முதல் நாங்கள் வந்துட்டால் கண்டிப்பாக கட்டுப்படுத்தப்படும்னு நம்புகிறோம். ஏன் அப்படின்னா இந்த வனத்து மேலேயும் மக்கள் உயிர் மேலேயும் முழு அளவில் உயிருக்கும் உயிரை நாங்கள் நேசிக்கிறோம். அதே நேரத்தில் யானைகளும் மனவளங்களும் பாதுகாக்கப்படணுங்கிறதெல்லாம் நம்பிக்கையில் இருக்கும். அந்த வகையில் வந்து இந்த யானை எந்த யானை வந்து எதனால் ஊருக்குள்ளே வருது வந்து அதுக்கான தீவனங்கள் வனத்துக்குள்ளே இல்லை, அது முழுக்க வந்து அழித்து முடிச்சிட்டாங்க. அப்போ யானை வந்து இற தேடி வந்து ஊருக்குள்ளே வர்றதுக்கான சூழலை ஏற்படுத்துகிறாங்க. கண்டிப்பாக வந்து இந்த 4 லட்சம் வந்து 6 லட்சமாக கொடுக்கணும் 10 லட்சமாக கொடுக்கணும்னு பேசுகிறவங்க யானைகளுக்கான தீவனங்களை காட்டுக்குள்ளே பயிரிடணும்னு ஒரு தடவை கூட பேசினதில்லை. அதை கண்டிப்பாக வந்து நாங்கள் வந்து செயல்படுத்தணும்னு நினைக்கிறோம். சரி, இந்த பாலம் வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் மழை வந்ததெல்லாம் உடஞ்சி போயிடுச்சுங்க. இது வந்து இதுவரைக்கும் சரிப்படுத்த முடியாமல் இருக்குது. இதில் பல போராட்டங்களும் செஞ்சுருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செய்தியிலையும் வந்திருக்கு. ஆனால் இதுவரைக்கும் அவங்க வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை. இந்த பகுதி மக்களோட குற்றச்சாட்டை இந்த வந்து பாலத்தை அமைச்சு கொடுக்கணும்னு அது உங்களோட பார்வைக்கு எப்படி? இல்லை, இது வந்து எப்படின்னா இந்த ஒரு பாலம் மட்டும் இல்லை, வந்து இது பல இடங்களில் வந்து மழை வெள்ளத்தினால பெரு வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட பல இடங்களில் இதே மாதிரி வந்து எந்த வேலையும் செய்கிறதுக்கு இந்த அரசாங்கம் தயாராக இல்லை. காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு எப்போ ஓட்டு தேவையோ அன்னைக்கு வந்து தான் மக்களை சந்திக்க வருவாங்க. ஏன் அப்படின்னா வந்து இப்போ வந்து ஓட்டு இப்போ வந்து வர்ற தேர்தலில் இப்போ அடுத்த நம்ம கொடுத்த இந்த சந்திப்பு முடிஞ்சு இன்றைக்கி நம்ம இந்த பகுதியில் வாக்கு சேகரிப்பு செஞ்சுருக்கோம். நாளைக்கே கூட இங்கே வந்து நான் அடுத்த வாரம் இந்த பாலத்தை கட்டித்தரேன்னு கூட இந்த நகராட்சி ஆணையர் வந்து பேசலாம். அந்த நிலையில் தான் இருக்காங்க. ஏன்னா வந்து முழுக்க முழுக்க அவங்களுக்கு வந்து இந்த ஆட்சியாளர்களுக்கு ஒரே நோக்கம் வாக்கு தான். அப்போ அதுக்கான வேலையை செய்வாங்க. இந்த பாலத்தை பொறுத்தளவில் அதிகாரம் நம்மக்கிட்ட இல்லை,
அதிகாரம் இருக்கிற நிலையில் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து இதை வந்து இவ்வளோ தூரம் விட்டுருக்க மாட்டோம். கண்டிப்பாக தெரியும் மக்களுக்கான பாதிக்கப்பட்ட மக்கள் மண்ணால் என்றைக்குமே வந்து நாம் தமிழர் கட்சி நிற்கும். அந்த வகையில் வந்து நாங்கள் இதை எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, இந்த தேர்தலில் கண்டிப்பாக இந்த இதை ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையை எடுத்து மக்கள் இங்கே உள்ள புரிதலோடு இருக்காங்க நிறைய பேர். அதை வந்து கண்டிப்பாக அவங்க ஏற்றுக்கிட்டு சரியான நபர் ஏன் இதை வந்து செய்ய தவறுறாங்க அப்படிங்கிறத முழு புரிதலோடு இருந்து வாக்கு செலுத்தணும். சரியான நபரை நம்ம வந்து தேர்ந்தெடுத்துட்டாலே நம்மளுக்கான தேவைகள் நிறைவேற்றப்படுங்கிறத நம்பணும். ஆயிரம் மிருகங்களோடு நின்றாலும் தனித்து நின்றாலும் ஆயிரம் மிருகங்களோடு நிற்கிறோடு நிற்கும்